ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் டூ வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விளாக் வந்து சாட்டர்டே அன்னைக்கு எடுத்ததுங்க. ராஜேஷ் கிச்சனோட ஃபஸ்ட் அவுட்லெட் வந்து ஓப்பனிங்காக நாங்கள் போயிருக்கோம். இந்த ஓப்பனிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் அந்த விளாகில் போய் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். சாட்டர்டே வந்து 6:30 எழுந்திரிச்சாங்க. அந்த அன்னைக்கு வந்து 18 அப்படின்றனால வந்து கொஞ்சம் வெள்ளனாகவே எழுந்திரிச்சிட்டேன். அம்மாங்க வந்து தாத்தா பாட்டிக்கு வந்து படையல் வச்சு சாப்பாடுலாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிடுவாங்க. அதுக்காண்டி நாங்களும் எழுந்திரிச்சி வெள்ளனா எழுந்திரிச்சி ரெடி ஆகிட்டோம். பிள்ளைங்களும் எழுந்திரிச்சி குளிப்பாட்டியெல்லாம் விட்டாச்சு. சாமி கும்பிட்றதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, அது கூட வந்து அவங்களுக்கு பிடிச்ச பொருளெல்லாம் வைப்போம்லங்க. அதை இந்த ரெண்டு பிள்ளைங்க சேர்ந்து எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இலையில இருக்கிறதெல்லாம் எடுக்காத பாப்பா. அப்புறம் அந்த பாட்டியை அந்த தாத்தா கோவம் வந்துடும், அப்புறம் பார் உன காக்காவை வந்து கொத்த போகிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு மகிழ நின்றுட்டு, தாத்தா கொத்துமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. சூடாக இருக்கு, கொதிக்குது, தூக்கிட போட்டுருவேன், வா. சாமி கும்பிட்றக்க ஆரம்பிச்சாச்சுங்க. ஒரு 7:45 வந்து அம்மா மட்டன் குழம்பு சாதம் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. அப்படியே வந்து படையில் போட்டு சாமி கும்பிட்டு கொண்டு போய் மேலே வந்து காக்காய்க்கு வைக்க வேண்டியதான். பொறுமையான தாத்தா வந்து கூழ் தந்துக்கோ, வாங்க தோசை தந்துக்க. சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே கொண்டு போய் கையோட வந்து காக்காய்க்கு வச்சுருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னம்னா, நைட்டு வந்து சாமி கும்பிட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த சாதத்தை எடுத்து வச்சு காக்காய்க்கு கொண்டு போய் போடுவாங்க. நாங்கள் மேலே பிளேட்லாம் எடுத்துகிட்டு வரதை பார்த்துட்டே வந்து ஒரு 3 காக்கா வந்து சுற்றி வீட்டை சுற்றி உட்காந்துக்குச்சுங்க. நாங்கள் கூட வந்து என்ன நினச்சேன், டக்குனு வந்து எடுத்துக்கும் போல அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் நின்றுட்டுருந்தோம். பட் வந்து காக்காவுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி படையில் வச்சு சாப்பாடு போடுற அன்றைக்கி தாங்க வந்து ரொம்ப அப்படியே பாடாப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தாங்க பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஒரு 10 மினிட்ஸ் வந்து வந்து உட்கார பார்க்க வந்து குறை பார்க்க அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து எடுத்துச்சு. அப்புறம் மருமகள் இல்லையா, நீ சொன்ன ரோஸ்ட்டுக்கு வந்துருச்சுமா பறந்து. மொத்த நாள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சும்மா இருக்க சாப்பாடை தூக்கி போட்டாவே வேகமாக வந்து எடுத்துரும். அந்த மாதிரி சாமி விட்டு படையில் போடுற அன்னைக்கு தாங்க ரொம்ப பாடப்படுத்துது. நான் வந்து உட்காந்து நம்ம என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்றத லிஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு அப்புறம் யோசிச்சுட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஹாப்பியாக வந்து கடை ஓப்பனிங்காக கிளம்பிட்டோம். எல்லாத்துக்கும் வந்து இன்னைக்கு வந்து ஆடி பெருக்கு அன்னைக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா அது வந்து மேலும் மேலும் பெருகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வந்து எல்லாத்துக்கும் வந்து இந்த டே வந்து ஒரு இனிதான டேவாக ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு வந்து ராஜேஷ் கிச்சனோட கடை ஓப்பனிங்காக நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். மணி இப்போதான் வந்தாரு, வந்து அவர் சாப்பிட்டாரு, நாங்கள் அதுக்கு ரெடி ஆகிட்டோம். 11:00 ஃபங்க்ஷன் அப்படின்னாங்க. இப்போ டைம் வந்து 10 ஆயிருச்சு. அத்தா வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி கிளம்பிட்டாங்க, நாங்களும் கிளம்பிட்டோம். அப்படியே பார்ப்போம். கொஞ்சம் கோல்டு வந்துருச்சுங்க பாப்பாவுக்கு வேற. எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லிடு. ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கேளு. சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கேன், எனக்கு எப்படி இருக்கு, பாப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி அப்படியே போய் அங்க எல்லாத்தையும் பாக்கலாம். சரி நீங்க ஃபர்ஸ்ட் போங்க, நான் பின்னாடி வர்றேன், நான் பைக்ல வரேன் பாப்பா. சரி மணி வந்து பைக்ல நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால நாங்களும் முன்னாடி வந்து அம்மாங்க கூட வந்து கிளம்பிட்டோம். ஒரியா சாவி எடுத்துட்டு வந்து அம்மா அப்பாவும் வந்து அவங்களோட குலதெய்வம் கோயில் துவரங்குறிச்சி பக்கத்தில் இருக்குங்க. அங்கேயும் வேறு போக வேண்டியது இருக்குது. ஸோ வந்து கடை ஃபங்க்ஷனுக்கு உள்ளே வந்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நாங்கள் இருந்துட்டு அப்படியே வந்து கிளம்புறோம், நாங்கள் ரிட்டன் வரையில் வேணால் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களை இப்போ இறக்கி விட்டுட்டு உள்ளே வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மாவங்களும் வந்து கிளம்ப போகிறாங்க. வரே வா. இங்க உட்காந்துருக்காங்க, வாங்க. சூப்பரா இந்தா வெளியே இருக்குங்க. இங்கடி மாமா வாங்க. அப்ப நாங்க ரிட்டர்ன் போறதுக்கு வாய்க்கு வேணும்டா. ஏய் அதனால வந்து தட்டெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அத்தை வந்து தட்டு சாமானம்லாம் வாங்குறதுக்காக திண்டுக்கல் வந்து போயிருந்தாங்க. இந்த ஃப்ரூட்ஸ், தேங்காய் வாழைப்பழம் தட்டு, பச்சரிசி, வெல்லம், அது கூட சாக்லேட்டு, புது வீடு பால் காய்ச்சணும் அப்படின்னா என்னென்ன தட்டு சீர்லாம் வைப்போமோ அதே மாதிரி வைக்கிறதுக்காக தான் வாங்குறதுக்கு போயிருந்தாங்க. அவனுக்கு மட்டும் மஞ்சு.
ஓப்பனிங் டைம் வந்து நெருங்கியச்சுங்க. அதனால் எல்லாத்தையுமே வெளியே வர சொல்லிட்டு வந்து ரிப்பன்லாம் ஒட்டிகிட்டு இருக்காங்க. ரிப்பன் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே போய்க்கலாம் அப்படின்றதுக்காண்டி. ரிப்பன் கட் பண்ணியாச்சு. சித்தி தான் வந்து ரிப்பன் கட் பண்ணாங்க, சித்தி பிள்ளைங்க எல்லாருமே. ஸோ வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு தருணமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலி சார்பாக வந்து இப்படி ஒரு அவுட்லெட் வந்து கடை ஓப்பன் பண்ணி செலிப்ரேஷனுக்காக நாங்கள் எல்லோரும் போய் நிற்கிறோம் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் அவங்களோட 4 வருஷத்தோட உழைப்பு இன்றைக்கி வந்து ஒரு அவுட்லெட்டு ஒரு கடையாக வந்து மாறி நிற்கிது. ஸோ வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா அப்படின்றது கண்டிப்பாக எங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக நைட்டும் பகலும் பார்க்காம அதுக்காண்டி ஏகப்பட்ட வேலைகள்லாம் செஞ்சுருக்காங்க. அதுவும் இந்த கடை ஓப்பனிங்காக வந்து ரொம்ப நாள் வந்து அங்கே இங்கேயும் அலைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா. ஸோ அவங்க கஷ்டப்பட்டதுக்கான ஒரு சக்ஸஸ் தான் இந்த கடை ஓப்பனிங் ஃபங்க்ஷனை வந்து நாங்கள் பார்க்குறோம். முதல் தடவையாக வந்து இந்த மாதிரி ஒரு கடை ஓப்பனிங்காக வந்திருக்கோம். வாங்கிட்டு கண்டிப்பாக வந்து பொருட்கள்லாம் பில் போட்டு தான் போகணும் அப்படின்றதுக்காண்டி வந்து பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சிந்துவும் நானும் தான் பேசிகிட்டு எடுத்தோம். இதெல்லாம் நல்லாயிருக்கும், இதெல்லாம் எடுமீனா அதை எடுமீனா அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்லிட்டு இருந்தா. சரி இதே வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒன்றுனா எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் வாங்கக்கூடாது, டெய்லி வாங்க மாட்டேன். இந்த பாரஸ்ட் சாண்டல் இது வாங்கிக்கோ, அது வாங்கிக்க. இங்க ஒன்னு பெருசா இருக்கு, ஒன்னொன்னு பெருசா இருக்குமா? இது வாங்க மீனா, பாரஸ்ட் சாண்டல் இது இது இந்த இது இங்க இருக்கு. கடைக்கு ஏதாச்சும் வந்து கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். என்ன வாங்கி தரது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையாகவே இருந்துச்சு. அத்தை தான் வந்து சொன்னாங்க, ஒரு குபேந்திரன் சார் அந்த மாதிரி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி மணி தானே டியூட்டியில் இருக்காரு, அப்படியே அவரை வாங்கிட்டு வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம். அதை வந்து அப்படியே கிஃப்ட் பேக் பண்ணி கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோகையில் குடிச்சிருந்து. கேஷியர் பாரு, இங்கிட்ட ஒரு அக்கா அங்கிட்ட ஒரு அக்கா, உனையும் தூக்கி கூட வச்சுக்க சொல்லு. சப்ஸ்கிரைபர் அந்த அக்கா வந்திருந்தாங்க, அவங்களும் வந்து பார்த்துட்டு பேசிட்டு ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு டீ காஃபிலாம் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தோம். அவங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ராஜேஷ் கிச்சன் வந்து எப்படி உருவாச்சு என்ன அப்படின்றதும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்களோட வாழ்த்துக்கள்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் நான் வந்து பேசினது கிடையாது. சரி பேசுவோம் மணி இருந்துட்டு தைரியமாக போய் பேசுப்போம் அப்படின்னு சொன்னால் அப்படி. அதனால் வந்து சரி கொஞ்சம் அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவங்க எப்படி கஷ்டப்பட்டு இதை வந்து உருவாக்கி கொண்டு வந்தாங்க அப்படின்றத பற்றி சொல்லிட்டு இருந்தோம். சந்தோஷத்தில் அத்தைக்கும் வந்து கண்ணீர் வந்துருச்சு, ராஜாத்தையும் வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டா அப்படி. ஸோ இந்த மாதிரி ஒரு தருணம் வந்து திரும்பி நமக்கு கிடைக்காதல்லங்க. ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸாக இருந்துச்சு. விடாமுயற்சியாக ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கான கிரெடிட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்லாங்க. அது மாதிரி இவங்களோட ஃபஸ்ட்டு சக்ஸஸாக வந்து இந்த ஃபஸ்ட்டு கடை ஓப்பனிங்கை வந்து பார்க்குறோம். பவித்ராவும் சிவராஜும் வந்து வந்திருந்தாங்க. கொஞ்ச நேரம் வந்து அவங்க கூட உட்காந்து பேசிட்டு அவங்க வந்து ஒரு 1:30 வந்து கிளம்பிட்டாங்க. சாப்பிட்டு போறையாடா அவனை கேட்குறது. ஒரு 2:00 மேலே கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சுங்க. நம்ம எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் இருந்தோம். ஸோ வந்து ஃபோட்டோஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோட்டோஷூட் எடுக்கிறக்காக அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கோம். இவங்க 4 பேரும் அத்தை மாமா கூட வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க.
கண்மணி கொஞ்சம் மூட் ஆஃப்ல இருந்தா, ஏன் பாப்பா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, என்னோட ஃப்ரெண்டு வரவே இல்லை, நான் என் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணல, என் ஃப்ரெண்டு இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுப்புல உட்காந்துருக்கா. சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து பழனிக்கிட்டேருந்து வந்திருக்காங்க. இவங்களும் வந்து பார்த்துட்டு கடையில் திங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படி நம்ம கூட நின்று பேசிகிட்டு இருக்காங்க. குசி படத்தில் ரெண்டு குழந்தைங்க கையை கொடுக்குங்க, சிரிக்குது பாரு. மகா வந்து மாமா கூட வந்து கொஞ்சம் வெளியே போயிருக்கு, அதனால தான் ஆள் மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரியே இருக்கும். லன்ச் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு கீழே தாங்க அவளும் வந்திருந்தா, வந்து அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க. பிள்ளைங்க ரெண்டு பேரும் தான் மகிழினி கூட வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து அடுத்த கொஞ்ச நேரத்தில் வந்து ஒரு 4 o'clock அந்த டைமில் வந்து கிளம்பிட்டோம். அப்பாங்களும் அண்ணன் வரவே இல்லை, ஸோ நம்ம வந்து பைக்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். கண்மணிக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் தாங்க பிள்ளைங்க மூஞ்சியில் வந்து சிரிப்பே இருந்துச்சு. ஜாலியாக வந்து பாப்பாவும் வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தா அப்படி நாங்களும் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். மாமாக்கு பாய் சொல்லு, சுதன் மாமாக்கு பாய் சொல்லு, இந்த மாமாக்கு பாய் சொல்லு. சரி பாண்டி, செல்வி போய்ட்டோம், நாளைக்கு வாங்கல. ரேவிகா பாய், பாய் பாய் சிந்து அக்கா பாய், போயிட்டுறேங்க்கா, பாய் பாய். ஆ வரையில கால் வந்துட்டு பறந்துரும், போலாமா பைக்ல? ஆமா கிளம்புமா. மணியோட ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து லைட்டாக வந்து கிராச் ஆன மாதிரி ஆயிடுச்சு, அது பார்க்கவே முடியல அப்படின்னு சொன்னார். சரி புதுசே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை பார்த்தோம், பட் வந்து அதுவும் செட் ஆகலை. சரி அது கிளாஸ் மட்டும் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அது மாற்றி கொடுத்துருக்காங்க. நாங்களும் வந்து ஹெல்மெட்டை வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் வந்து வண்டியில் போனாங்க, நல்லா நினைஞ்சிட்டோம், சரியான மழை வந்துருச்சு. மணி வந்து பஸ் ஏற்றி விட்றேன் அப்படின்னு சொன்னார், அப்போ திடீர்னு மழையே இல்லாத மாதிரி லேசாக ஸ்லோவாகிடுச்சு, வண்டியிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். பட் வந்து போகிற வழியில் ஃபுல்லாக மழை பெஞ்சு அப்படின்னு நினச்சி விட்ருச்சுங்க. நீ இதுக்கு மேலே வந்து மழையில் நீங்கள் நினையாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்த பஸ்ஸில் வந்து ஏற்றி விட்டுட்டாரு. ரித்வின் வந்து எனக்கு நல்லா குளிருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு 2-3 ஸ்டாப்புக்கு பிஃபோராகவே அந்த பஸ் வந்து நின்றுங்க. அப்புறம் அங்கேருந்து மணி வந்து எங்களை பைக்கில் பிக்கப் பண்ணிட்டார். ஆனால் நம்ம ஏரியா சைடு வந்து ஒரு சொட்டு மழை கூட இல்லை. சரி வந்தது வந்துட்டு அப்படியே டீயை குடிச்சு வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பேக்கரிக்கு போயிட்டோம். நேரம் பாப்பா பார் சிரிக்குது. அத்தை மாமாவும் அவங்க பைக்கில் வந்துட்டாங்க, நாங்கள் வந்து இந்த வண்டியில் வந்துட்டோம். வந்தோன்னு அந்த உடஞ்ச ஹெல்மெட்டை கட்டி கொடுக்க சொல்லிவிட்டு அது தலையில் கோர்த்துட்டு வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கான். நாளைக்கு காலையில் நல்ல நேரம்னு பார்த்துட்டு இது மாற்றணும் கயிறு. என்ன மீனா, மணி 10 ஆச்சு, இந்நேரத்தை காஃபி குடிச்சுட்டு இருக்கேன்.
பழக்கம் ஆயிடுச்சு. ஒரு 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 வாரமா தூக்கிட்டு இப்படி ஒரு காஃபி குடிச்சு படுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கு. ரொம்ப டயர்டு, தூக்கம் இல்லையா உனக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே எடுத்து சில ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட வாழ்த்துக்களையும் உங்களுக்கு வந்து நீங்களும் சொல்லலாம். நம்மளோட ரித்து விலாக்ஸ் சேனல் சார்பாகவும் அவங்களுக்கு ஒன் செகண்ட் வந்து கங்க்ராச்சுலேஷன் வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.